ஹாய், எல்லோரும் இருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரோஹித். ஸோ நம்ம இன்றைக்கி ஒயிட் ஹவுஸ் மீடியாவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்து கதை சொல்லுவோம். ஸோ ரிலீஸ் ஆகாத படத்தோட போஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கை காட்டி மக்கள் மனசில் அவங்க மைண்டில் என்ன கதை வச்சுருக்காங்கன்றதா கேட்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பீஸ்ட் படத்தை பற்றி கேட்க போகிறேன். ஏன்னா நீங்கள் விஜய் ஃபேன். ஸோ பீஸ்ட் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி கதை இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க உங்கள் மைண்டில்? கேங்ஸ்டர், கேங்ஸ்டர் ஃபிலிம். ஸோ ஃபைட்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி, ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸ், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, அதில் லவ் வருமா? லவ் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா இருக்காது, ஏன்னா விட்ட ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு பார்க்கறதுல அப்படிதான் இருக்கு. அப்படியா? நீ மட்டும் இப்போ கதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, பீஸ்ட் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இவர் சொன்ன கதையும் உன்னோட கதையும் ஆயிடுச்சுன்னா அப்படியே பெரியால் ஆயிடுவீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்குறேன்னா, விஜய்க்கு வந்துட்டு இது ஏற்ற ஃபிலிமா இருக்குமா? தளபதி எல்லாமே ஏற்ற ஃபிலிம் தானே, எல்லாமே. எப்போவுமே தளபதினா வேற லெவலு, கன்னு வச்சுட்டு வயலில் புல்லட்லாம் வச்சுட்டு எப்படியும் படம் இன்னும் ரெக்கார்ட் அடிச்சுட்டே இருக்கணும். அது இல்லாமல் இப்போ பத்துக்கு வேற 120 கோடி வேற சம்பளம் தளபதி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு என்ன கதைனா, இப்போ பீஸ்ட்னு சொல்லிட்டு தலை என்னன்னா தலை டெரராக இருக்குது, ஏன் தலை மொச்சு நிற்கிறேன் விட்டு அச்சுரா போல என்னடா பார்த்து நிற்கிற அப்படின்னு. ஸோ வந்துட்டு சில யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெய்லரை வச்சே கதை சொல்லிடுவாங்க, ஃபர்ஸ்ட் லுக் வச்சே கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிக்கிட்டோமே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு சொல்ல முடியும், பிரில்லியண்டாக யோசிக்கிற மாதிரி தான் ஏன் தலை இங்கே இருக்க போகிறான். என்ன மேட்டர்னா, லைக் வந்துட்டு இப்ப பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் வருதுல, படம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருந்தோ இல்ல தெல, பாக்குற மாதிரி இருந்தா போதும் தெல, பாக்குற மாதிரி இருந்தா போதும். நான் உன் மைண்ட்ல என்ன வச்சிருக்கேன்னு கேக்குறேன். படத்தை பாத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணல தெல, அவன் மைண்ட்ல ஃபுல்லா ஃபிகர் தான் தெல. அந்த வீடியோல வேற வீடியோ. சரி, இந்த ஃபிக்ஸே அதுதான் வேணாம். ஓகேவா? உங்க பேர் என்ன? இலக்கியா. இலக்கியா, உங்க பேருமா? சுந்தரி. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. ஸோ என்னன்னா, இப்போ விஜய் படம் ஒன்று பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் வருதுல, நல்லா ரவுடி மாதிரி வருவார்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வந்துட்டு ரொமான்டிக்காக வருவார்னு எதிர்பார்க்குறீங்களா? ரவுடி மாதிரி வருவார் நினைக்கிறேன். ரவுடி மாதிரி தான், அதையே நீங்கள் இவ்வளோ கோபமாக சொல்கிறீங்க. ரவுடி மாதிரி வந்தால் பிடிக்காதா? பிடிக்குமே. பிடிக்கும். சரி, எப்படி எதிர்பார்க்குறீங்க? விஜய்க்கு வந்துட்டு லவ் மூவி செட் ஆகுமா இல்லை ஆக்ஷன் மூவி செட் ஆகுமா? லவ் மூவி தான் ஒரு செட் ஆகும். லவ் மூவி தான், அதை கேட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? விஜயனாலே பெரிய ஆளு தான் ப்ரோ. அவர் சைல்டு பேஸ்ல இருந்து எல்லா பேஸையும் கவர் பண்ணிருக்காரு ப்ரோ. இது பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு மிஷின் மாதிரி. இந்த வெளிநாட்டுலாம் இந்த ஆர்மிலாம் ஒரு சண்டை போட்டு போற மாதிரி, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி படமா இருக்கு ப்ரோ. டைட்டில் பாருங்களேன், பீஸ்ட் இருக்கு. டைட்டிலே பீஸ்ட் இந்த சிம்பிள் எல்லாமே பார்த்தாலே எப்படி ஒரு கால மாதிரி இருக்கு, ஒரு அரக்கத்தனமா கொடூரமான அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட இருப்பாரு. ஆமாம் ப்ரோ. ஸோ வந்துட்டு இந்த மூவி ஹாலிவுட் ஃபிலிம் ரேஞ்சில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ? இதெல்லாம் பாருங்கள் ப்ரோ, இந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்து பின்னாடி ஹெலிகாப்டர் இருக்குது, பார்த்தா எப்படி ப்ரோ சின்ன பட்ஜெட் படம் மாதிரியே தெரியுது ப்ரோ. பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்குன்றீங்க ப்ரோ. இவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், இவருக்கு சின்ன பட்ஜெட் படம் இருக்குமா ப்ரோ? கரெக்ட், கரெக்டான விஷயம். ஆனால் ஓகே, இந்த விஜய் படத்துலேயே வந்துட்டு என்ன கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ விஜய் வந்து என்ன தினமா மக்களோட ஃபேவரட் ப்ரோ. என்னதான் டெரர் இருந்தாலும் அவருக்கு ஒரு லவ் இருக்கும் ப்ரோ. லவ் இருக்கும். ஆமாம், ஒரு லவ். ஓகே, அவர் லவ் பண்ணலாட்டி அவர் தேடி நிறைய பண்ணுங்க வரும் ப்ரோ. ஓகே, ஸோ அப்போ படத்தில் லவ்வும் இருக்குன்றீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை ஹீரோயின் வேணும் உங்களுக்கு? இல்லை விஜய்க்கு, எங்களுக்கு ப்ரோ. அவருக்கு ரெண்டு போதும் ப்ரோ. அவர் ரெண்டு அதிகம் தான் ப்ரோ. ரெண்டு அதிகமா? அவரும் ட்ரூவாக இருக்கட்டும் ப்ரோ. கொஞ்சம் அவர் ஃபேமிலியில் குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது. ஆமாம் ப்ரோ. ஆமாம். சரி, ஒன்லைன் கதை மட்டும் கடைசியாக சொல்கிறேங்க, நமக்கு அப்படியே கிளம்பிடலாம் ப்ரோ. பீஸ்ட்னாலே வேற லெவல் தான் ப்ரோ. பீஸ்ட்னாலே வேற லெவல். பீஸ்ட் மோடாக இருக்க போகுது. ஆமாம், சிம்பிள். ஆமாம், ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.